ஹாய் கைஸ், வீட்டில் நான் ஒரு கேட் வளர்க்கறதுனால நிறைய பேர் என்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. அதை எப்படி கேர் பண்ணுறது, எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்கறது அப்படின்னு. ஸோ நான் யூடியூப்பில் பார்க்கும்போது நிறைய இங்கிலீஷ் ஆர் அதர் லாங்குவேஜ் வீடியோஸ் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆடியன்ஸ்க்கு எதுவுமே இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த சீரீஸ் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் யூ கைஸ். ஐஸ்வர்யா, இனிமே கேட்லியோ. ஸோ மோஸ்ட் ஆஃப் கேட் ஓனர்ஸ் வந்து வீட்டில் நெயில்ஸ் கட் பண்ண பயந்துட்டு கிளினிக் இல்லைன்னா ஒரு வெட்டினரி டாக்டர் கிட்ட போயிட்டு கட் பண்ணிக்கிறாங்க. பட் அது அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட் இல்லைங்க, ஈஸியாக வீட்லேயே நம்ம கட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து உங்கள் கேட் ஒரு 3 months ஏஜ் வந்துட்டாலே நீங்கள் வந்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அவனுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எடுத்த உடனே நீங்கள் கட் பண்ண, ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே எல்லா நெயில்ஸுமே அன்றைக்கே கட் பண்ணாதீங்க. ஒரு நாளுக்கு ஒரு நெயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எல்லா நெயில் கட்டிங் செஷனுக்கு அப்புறமாவும் மறக்காமல் அவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்ஸும் போட்டுருங்க. ஸோ இப்போ லியோக்கு நான் நெயில் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நார்மல் சிசர் ஒரு நெயில் கட்டரில் கட் பண்ணக்கூடாது. பெட்ஸுக்குன்னு ஸ்பெஷலைஸ் தான் நெயில் கட்டர்ஸ் இருக்குது. ஸோ அது தான் யூஸ் பண்ணணும். நான் இதை ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். இது பெட் ஸ்டோரில் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் கேட்டை கொஞ்சம் இந்த மாதிரி தடவி கொடுங்க. அவனுக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுங்க. அவனை கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைங்க. கேட்ஸுக்கு எப்போவுமே ஃபிங்கர் நெயில்ஸ் உள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பாவை கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பா அந்த நெயில் வந்து வெளியே வரும். ஸோ இப்போது நம்ம நெயில் அந்த ஹேரை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற எட்ஜஸ் மட்டும்தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபுல் நெயில்ஸை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் பிளட் வரும். ஸோ அந்த எட்ஜஸ் மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரண்ட் லெக்ஸை விட பேக் லெக்ஸில் நெயில்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த டேமேஜ்டு நெயில் மட்டும்தான் நம்ம லைட்டாக கட் பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த சைஸை பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய கட் பண்ணிடாதீங்க. ஸோ ஒன் சைட் முடித்ததும் நெக்ஸ்ட்டு சைட் கட் பண்ணும் போதும் இதே மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இதை தனியாகவும் பண்ணலாம். பட் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே லியோக்கு அம்மாவோட ஹெல்ப் வச்சு நான் கட் பண்ண பழகினதுனால நான் அம்மா கூட சேர்ந்து தான் கட் பண்ணுறேன். பட் நீங்கள் இது வந்து தனியாக கூட நீங்கள் கட் பண்ணி ஃபுல்லாக முடிக்கலாம். ஆஃப்டர் எவ்ரி நெயில் கட்டிங் செஷன் நான் உனக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி விடுவேன். இது நீங்கள் ஆன்லைனில் இல்லைன்னா பெட் ஸ்டோரில் கூட வாங்கிக்கலாம். நம்மளோட மாய்ஸ்சரைசர் மாதிரி தான் இதுவும். அதை நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்துட்டு அவனோட பால்ஸில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுடலாம். அவனோட 4 லெக்ஸ்லேயும் எல்லா பால்ஸ்லேயும் நீங்கள் வந்து போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டு மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா கிராக்டு பால்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அவங்க வெளியே போய் விளையாடிட்டு வரும்போதெல்லாம் அவங்க கொஞ்சம் டர்ட் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டு நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி விடலாம். ஸோ நோஸில் கூட நீங்கள் வந்து லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். நோஸோட அந்த டிப்ஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். மறக்காமல் நீங்கள் அப்ளை பண்ண நெயில் கட்டிங் அண்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அவனுக்கு ட்ரீட்ஸ் போடுங்கள்.